this is spot the error. So under spot the error, we see the first one. We couldn't go out because the rain. Not because the rain, because of the rain. Because the rain, because of, two-word preposition. It is a two-word preposition. Follow up noun verb. Noun or pronoun verb. Pronoun verb, I did it for, because of him. Him is the pronoun. So, because of is followed by a noun or pronoun. You see the next one. Give me my word again. Not again. B-A-C-K. Give it back. அப்படினு சொல்ல முடியாது திரும்ப கொடுத்துரு அப்படினு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல give அப்படிங்கிறது verb. So when we use verb, here this pair refers to. We return it at an earlier stage. திரும்ப வந்து நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த similar manner, put the book again on the shelf when you have finished it. அது படித்து முடிச்சிட்டேனா திரும்ப கொண்டு வந்து செல்ஃபில் வெளியே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த இடத்துலையும் நம்ம அகைன் யூஸ் பண்ணுறதை வி ஆர் யூஸிங் பிஏ சி கே பேர். இதுக்கு என்ன மீனிங் சொல்லணுமோ த சேம் மீனிங். ஐ டிடன்ட் ஹியர் வாட் யூ செட், ப்ளீஸ் சே இட் பேக். இது இந்த இடத்துல வந்து அகைன் அப்படின்னு வரும். இந்த இடத்துல அகைன் இது சஜஸ்ட் ரிப்பிட்டேஷன். இங்கே வந்து வேர்ப் என்ன வருது சே. கண்டிப்பாக இந்த மாதிரி வரப்போ இந்த பக்கத்தில் இந்த வேர்ப் வந்து ஃபாலோ பண்ணி வரும். இந்த இடத்துல சேங்கிற வேர்ப் இருக்கு. அப்போ இந்த இடத்துல அகைன் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு ரிப்பிட்டேஷன். எனக்கு நீ சொன்னது தெளிவாக கேட்கல திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல யூ ஆர் யூசிங் அகைன். தென் சி ஆல்வேஸ் வின்ஸ் மீ அட் போகர். போகர் இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் கேம். அதில் நம்ம கார்ட்ஸ் எல்லாம் விளையாட முடியாது அப்படின்ட்டு. பிளே வித் கார்ட்ஸ் பை டூ ஆர் மோர் பீப்புள். ரெண்டு பேர் விளையாடலாம் கார்ட்ஸ் அல்லது மோர் தேன் டூ. சி ஆல்வேஸ் வின்ஸ் மீ. இந்த இடத்துல ரெண்டு பேர் விளையாடுறப்ப வின்ஸ்னு சொல்லக்கூடாது. யூ சே பீட். என்ன பீட் பண்ணிட்டா, அவன் என்ன பீட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வென் வீ ரெஃபர் டூ திங்ஸ் டூ. இந்த இடத்துல இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே ஃபாலோ பண்ணிவிடும். அண்ட் சி ஆல்வேஸ் பீட்ஸ் மீ. அந்த கேமில் வந்து அவங்க வந்து என்ன எப்போவுமே வின் பண்ணிடுவா அப்படின்னு அந்த ரெண்டு பேர் விளையாடுறப்போ நம்ம வந்து வின்ஸ்னு சொல்லப்படுது. யூ ஆர் சேயிங் பீட்ஸ். அண்ட் சி த நெக்ஸ்ட் ஒன். சி பீட்ஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் த காம்படிஷன். காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம வந்து பீட்ஸ்னு வராது. யூ சே வின்ஸ். WINS. ஏன்னா இந்த வின்ஸுங்கிறது இட் இஸ் யூஸ்வலி ஃபாலோ பை ப்ரைஸ் ஆர் மணி. பணமோ அல்லது ப்ரைஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த வின்ஸுங்கிற போக வந்து ஃபாலோ பண்ணி வரக்கூடியது. ஆனால் இந்திஸ் வே ஆல்சோ யூ கேன் யூஸ் வின் இன் எ ரேஸ், வின் இன் எ பேட்டில், தென் வின் இன் என் ஆர்குமெண்ட். இந்த மாதிரி வின் அப்படிங்கிறது இன்னே அப்படின்னு போட்டு வி ஆர் ஃபாலோ இன் திஸ். அண்ட் வி சி சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். So now we see some more examples. Besides mathematics, she learns physics and chemistry. Mathematics தவிர physics உம் chemistry உம் படிக்கிறாங்க. பட் இந்த இடத்துல அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நமக்கு பிசைட்ஸ் எஸ் வந்து விட்டு போயிருக்கு. ரைட்டிங் பிசைட்ஸ் பிசைட்ஸ் அப்படின்னா இது வந்து அடிஷன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியது. இட் கிவ்ஸ் ஏற்கனவே இந்த இன்ஃபர்மேஷனோட இன்னும் கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது பிசைட். இட் மீன்ஸ் ஆட் பிசைட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸையும் தவிர ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் படிக்கிறாங்க. ஸோ டோட்டலாக இந்த மூணு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி வருது. ஹீ கேன் பிளே ஆல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸப்ட் ஃப்ளோர். எக்ஸப்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு சப்ராக்ஷன் அப்படிங்கிற மீனிங் தான் வரக்கூடியது. பிசைட்ஸ் வந்து அடிஷன்ங்கிற மீனிங், எக்ஸப்ட் அப்படிங்கிறது சப்ராக்ஷன். ஃப்ளூட்டை தவிர மற்ற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அவருக்கு பிளே பண்ண தெரியும் அப்படின்னு வருது. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த எக்ஸப்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே கரெக்டாக தான் கொடுத்துருக்கு. அதில் வந்து சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. இது அப்பார்ட் ஃப்ரம் அப்படிங்கிறது இட் கிவ்ஸ் போத் சென்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா,
இது வந்து இது ரெண்டுக்குமே பொருத்தமா வரும். டிசைட் எக்ஸப்ட் இந்த ரெண்டுக்குமே வரக்கூடிய அந்த சென்ஸ்ல வந்து யூஆர் யூசிங் அபார்ட் ஃப்ரம். இங்க அபார்ட் ஃப்ரம் மேத்தமெட்டிக்ஸ் தவிர ஷீ லேர்ன் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஹீ கேன் பிளே ஆல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அபார்ட் ஃப்ரம் ஃப்ளூட். ஃப்ளூட்டை தவிர இந்த மற்ற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அபார்ட் ஃப்ரம் வந்து இட் கிவ்ஸ் இன் போத் சென்ஸ் ரெண்டு சென்ஸ்க்குமே வரக்கூடியது. அண்ட் யூ சீ த நெக்ஸ்ட் ஒன் வாட்ஸ் த டிஃபரன்ஸ். எப்பவுமே டிஃபரன்ஸ் வந்துனாவே நம்ம பிட்வீன் தான் யூஸ் பண்ணுவோம், அமௌண்ட் எல்லாம் வராது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ ஸ்கொயர் அண்ட் ஏ ரெக்டாங்கிள். தென் ஷீ இஸ் த பிரெட்டியஸ்ட் ஆஃப் த டூ சிஸ்டர். இங்க டூ வருது, டூங்கிறப்போ நம்ம டெஃபினெட்லி வி ஆர் யூசிங் கம்பேரிட்டிவ். ஸோ இந்த இடத்துல பிரெட்டியஸ்ட் யூ ஆர் யூசிங் இ ஆர் பிரெட்டியர் யூ ஆர் யூசிங் ஐ இ ஆர் பிகாஸ் டூ டூ திங்ஸ் ஆர் டூ பர்சன்ஸ் வர்றப்போ வி ஆர் யூசிங் ஒன்லி கம்பேரிட்டிவ் ஃபார்ம். தென் ஜான் இஸ் த குட் பிளேயர் இன் த டீம். அந்த டீம்லயே வந்து ஜான் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த இடத்துல வந்து சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். டோட்டல் டீம்லயே ஜான் தான் நல்ல பிளேயர் பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிறப்போ வி ஆர் யூசிங் பெஸ்ட். இந்த சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் பெஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அண்ட் வி சீ சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். இஃப் யூ வாண்ட் டு ஷேர் திஸ் வீடியோ யூ கேன் சீ திஸ் இன் த யூடியூப் இந்த நேம் கோமதி தர்மராஜன் அண்ட் ப்ளீஸ் கைண்ட்லி ஷேர் டு அதர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ.